கால ஆணி இருக்கு. கால ஒரு நாளைக்கு மூன்று முறை சோப்பு போட்டு கழுவும், தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு கழுவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரம் இல்லாமல் துடைச்சிடணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஈரத்தில் எடுத்துடணும். எடுத்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் இந்த உதட்டு வெடிப்புக்கு ஒரு மருந்து இருக்கும், வேஷலைன் பேசலே, அது உதட்டு வெடிப்பு போடுவாங்க இல்லைன்னா அந்த மருந்து வெள்ளை கலரில் கழுவு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி, அது மருந்து இல்லை, அது மருந்தெல்லாம் வந்து இல்லைங்க, அது பெட்ரோல். அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு டெய்லி அதை லேசில் கையில் எடுத்து அந்த தடவி விட்டிங்கன்னா அது என்ன பண்ணு கேளுங்க, ஏரில் இருக்கிற மாய்ச்சரை அந்த இடத்துல தொடர பாதுகாப்பு. ஏசி ரூமில் இருந்தீங்கன்னா அந்த ஏசியில் இருக்கிற அந்த ஈரம் இருக்கீங்களா அது பட்டுப்பட்டு அதிகமாகும். இந்த வேசலின் தடவுனீங்கன்னா காற்றில் இருக்கிற ஈரம் அந்த இடத்துல தொடவே தொடாது. காலையில் மத்தியானம் நைட்டு மூணு தடவை மட்டும் கழுவிட்டு டிஷ்யூ தொடச்சிட்டு தொடங்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல காற்று படாமல் இருந்தால் சீக்கிரமாக படமாயிருக்கும். அவ்வளோதான், இல்லைங்க ஏற்கனவே வேலை செஞ்சுக்கோங்க. இதை தொடங்கிட்டீங்கன்னா இது காற்று படாமல் பாதுகாப்புன்னு சொல்கிறேன். அதுக்காக இது தடவை சொல்கிறேன், ஒரு நாளைக்கு மூணு தடவை தடவைங்க, சரியா போயிடுங்க.